இப்ப வந்து விஜய சங்கர் அவருடைய ஒரு கேள்வி வந்து இருக்கு, அதை போட்டு காமிச்சிருக்கேன். இது என்னுடைய மூணாவது கேள்வி. இது என்னன்னா, இப்போ வந்து இந்த ஆன்மன் ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்றச்ச நிறைய மார்க்கங்கள் இருக்கு. யோக மார்க்கமா இருக்கட்டும், ராஜயோகமா இருக்கட்டும், இல்ல வாசி யோகமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தரப்பட்ட மார்க்கங்கள் இருக்கு. அதுல இருக்க டிசிபிள்ஸ் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றது என்னன்னா, முதல்ல வந்து உடம்பு வந்து அதில் இருக்கிற நோய் நொடிகளாக இருக்கட்டும், இல்லை மனதில் இருக்கிற விகாரங்களாக இருக்கட்டும், முதல் ஸ்டெப்பே உடல் நலமும் மனநலமும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறது தான். இஸ் இட் பாசிபிள் த்ரூ ஞான மார்க்க ஆல்சோ? அதுதான் என்னுடைய கேள்வி. ஞான மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோக்கியம் மனநலம் எல்லாம் வந்து மேம்படுமா? இதுதான் என்னுடைய மூணாவது கேள்வி. நீட்ஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் விஜயசங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அதாவது ஒரு யோக மார்க்கம் போனால் ஒரு மினிமம், அதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனால் ஒரு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு சுண்டலாவது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது யோகா கிளாஸுக்கு போனால் இப்படி பண்ணு இப்படி பண்ணு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உடம்பை வந்து உடம்புக்கே எனக்கு நிஜமாக ஏதோ அடைகின்றேன் அப்படின்ற. ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து விஜயசங்கராக இருந்து விஜயசங்கராக இருப்பது என்பது என்ன? உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்த அளவுக்கு பார்க்குற கூர்மை இல்லை. உங்களுக்கு வந்து விழிப்பு நிலையில் விஜயசங்கராக இருக்கிறவருக்கு இம்மீடியட்டாக ஏதோ ஒரு ப்ரீதிங் ட்ரபிள் இருக்குது, அதுக்கு பிராணாயமாக வேணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து உடம்பாக இருக்கீங்க, அந்த உடம்புக்கு இங்கே யோகா இருக்குது, அங்கேயும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு நன்மை விளைகிறது. நான் வந்து போனேன், பிராணாயாமம் பண்ணேன், வாசி யோகம் பண்ணேன், இன்னொன்று பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். நாலு யோகங்கள் இருக்கு: பக்தி மார்க்கம், பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், அப்புறம் ராஜயோகம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து அடிப்படை வந்து இது வந்து ஆன்ம ஞான விஷயம் இல்லை. நீங்கள் வந்து மேக்ஸில் வீக்கு, மேக்ஸுக்கு வந்து ஸ்கூலை தவிர தனி டியூஷனுக்கு போகிறீங்க. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதுல உங்களுக்கு புரியவே இல்லை. யூ ஆர் வே பிஹைண்ட். ஆல்மோஸ்ட் ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்தாச்சு, யூ ஆர் வே பிஹைண்ட் இன் த லாஸ்ட். நீங்கள் வந்து இப்போ வந்து செவன்த் படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு இதுவே இப்போ தான் டைஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. செவன்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் பூரா இயரும் வரவே இல்லை. இப்போ லாஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குற மாதிரி, ஒரு டியூஷன் கொடுக்குற மாதிரி, இது வந்து ஆப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் நம்பிக்கை வந்து புத்திமயமாக எனக்கு இதில் குறை இருக்கின்றது என்று நம்புகின்றது. இது ஆன்மஞானம் அடைவதற்காக நான்கு மார்க்கங்களும் ஆன்மஞானத்தை சேர்க்காது. நான்கே கிடையாது, பிறந்தவனே கிடையாது அங்கு. ஆன்மஞானத்துக்கு தகுதி என்ன? இப்போ வந்து இங்கே உட்காந்துட்டு கேட்குறவங்க அத்தனை பேருனுடைய ஆக்சுவல் அடிப்படை என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறவன் யார், உட்காந்துருக்கிறவன் யார், வாழ்ந்துட்டுருக்கிறவன் ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், என்ன படிச்சிருக்கட்டும், என்ன படிக்காமல் இருக்கட்டும், என்ன தகுதி இருக்கட்டும், தகுதி இல்லாமல் இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே அடிப்படை கிடையாது. ஃபஸ்ட்டு அவனே யார். இது வந்து கடைசின்னு சொல்லக்கூடாது, இதுக்குள்ளே வந்து எல்லாம் அடங்குது. நான்கு யோகங்களும் நீங்கள் வந்து உங்களை யாரும் நல்லா பார்த்துக்கிட்டு குண்டலினி போய் கற்றுக்கிட்டீங்கன்னா, குண்டலினின்னு வந்து தனியாக ஒரு பவர் இருக்கிறத வந்து உங்களால் கொண்டே வர முடியாது, அது பொய்த்து விடும். நிஜமான குண்டலினின்றது வந்து நீங்கள் தான், சொரூபம் தான்றது தெரிஞ்சிடும், சொரூப விழிப்புன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து தேட வேண்டியதை ஃபஸ்ட்டு தேடணும். எந்த டேபிள்ஸ் போட்டாலும், அதாவது ஒன்றாம் வாய்ப்பாடு, ரெண்டாம் வாய்ப்பாடு, மூன்றாம் வாய்ப்பாடுன்னு, மூணோன் மூணு மூ ரெண்டாறு மூ மூ ஒம்பதுன்னு போடுற மாதிரி டேபிள்ஸ் போடுற மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்று தானே. அதை போல் ஃபஸ்ட்டு அடிப்படையாக இருக்கும் உங்கள் சுட்டறிவில் இந்த மாதிரி தேடும் அவர் யாருன்றது உன்னதமான
நீங்க வந்து உணர்றீங்க உணரல, ஆன்ம ஞானம் தேடுறீங்க தேடல, அது முடிஞ்சுதான் இருக்கு. அது சகல சம்பத்துகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுல இல்லாத சம்பத்துன்னு சொல்லப்படுற ஐஸ்வர்யங்கள் இல்லவே இல்லை. அஞ்சு கோஷாவையும் மிளிர வைக்கின்றது. அஞ்சு கோஷா தான் ஒரு செல்லு, ஒரு ஆறடி மனிதன். அவனுடைய புத்தி திறமைகள், மனத்தினுடைய பலவிதமான கலைகள், வாக்கு சாதுரியம், கர்மேந்திரியங்களினுடைய வேலைப்பாடுகள், ஸ்போர்ட்ஸ்லேருந்து சகலத்திலையும் ஆரோக்கியம், பிசிக்கல் ஆரோக்கியம், நான் சொல்றது எல்லாம் என்ன, அவன் தான் மிஸ்டர் யூனிவர்ஸா இருப்பான். ஆன்மஞானி, ஆன்மஞானி தான் வந்து பிராணனை நல்லா ரெகுலேட் பண்ற பிராணாயாமாலே மாஸ்டரா இருப்பான், யோகாலே மாஸ்டரா. ஆன்மஞானி தான் மனமே இல்லாம பண்ணிருப்பான், எல்லாம் தெரியும் அவனுக்கு, அவன் எதையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, எதுக்கும் எதையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. வேணா அந்த சப்ஜெக்ட் என்ன ஹெட்டிங் கொடுங்கன்னு தான் கேட்கணும், அவ்வளோதான். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நீங்க சும்மா உட்காருங்க சும்மா உட்காருங்கன்றனே, அது சும்மா உட்கார்றது இல்லை, சில சும்மா உட்காருறது இல்லை. உடம்பு மிளிருகிறது, உடல் தெம்பு மிளிருகிறது, பிராண இயக்கங்கள் நாடிகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு சந்நிதி தான்ப்பா இருக்கு, ஒரு பொருள் தான்ப்பா இருக்கு, ஒரு சத்தியம் தான்ப்பா இருக்கு, ஒரு அறிவு தான்ப்பா இருக்கு, ஒரு உணர்வு தான்ப்பா இருக்கு. ஒரு பொருள் தான் உங்களுடைய பிராணன்ல வர, உங்க ரத்த ஓட்டம் சுத்திகரிக்கப்படணும்னா கூட ஆக்சுவலா சும்மா இருல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் காத்தால எழுந்து போயிட்டு நல்லா பிராணாயமா பண்ணணும், நல்லா வாக் போங்க, ஜாகிங் போங்க, டென்னிஸ் ஆடணுமா ஆடுங்க, என்ன வேணா பண்ணுப்பா, உடம்பால என்ன பண்ணுமோ பண்ணுப்பா, படிக்க வேண்டியதெல்லாம் படிப்பா, ஆனா சும்மா உட்காந்துட்டு படிப்பா, மனம் வந்து வேற எங்கேயுமே அன்டிஸ்ட்ராக்டட் மனமா ஃபுல். ஏன்னா உனக்கு தெரியும் பொருள் வந்து ஒண்ணுதான் இருக்கு, நான் என்னத்துக்கு ஏன் இன்னொரு எண்ணத்தை கொண்டு வரணும், இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். நீங்க கேட்கிற கேள்வியில நான் எப்படி பாக்குறேன், நீங்க எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்டட் ஆயிருக்கீங்க, இதெல்லாம் பழசு. இந்த பிரபஞ்சத்துல வந்து ஸ்பெஷல் கோச்சிங், ஸ்பெஷல் டியூஷன்ஸ், 60% இருக்கிறவனை வந்து 100% வாங்க வைக்கிறது, 30%க்கு கூட தேராதவனை வந்து அட்லீஸ்ட் பாஸ் பண்ண வைக்கிறது 50%க்கு, அப்படின்னு எல்லாம் கிரேடேஷன்ஸ், எல்லாம் புத்தி, எல்லாம் எங்கெல்லாம் புத்தி இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிரேடேஷன், எங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன் அந்த சொல்லி கொடுக்கறவங்களுக்கு இருக்கு. எல்லா களங்களும் அங்க இருக்கு, ஆனா அதுக்கு கூட பரவாயில்ல, ஆனா ஃபர்ஸ்ட் விளையாட்டுத்தனமா பண்ணுங்கன்னு 10 வயசு குழந்தையிலேருந்து நான் சொல்றேன் விஜயசங்கர், ஜஸ்ட் 10 வயசு குழந்தையிலேருந்து வெறும உட்கார உள்ள மலரும் உணர்வு அப்படியே வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். அஞ்சு கோஷங்களையும் சூழ்ந்து சுத்திகரித்தல் நடந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை எல்லாம் எப்படி மிளிரும் தெரியுமா, ஒரு 10 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற குழந்தை என்னமாக மிளிரும் தெரியுமா. ஸோ இதுல கிடைக்காததே இல்லை. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஆங்கர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போ, அதுக்கப்புறம் பாட்டு கத்துக்கோ, டான்ஸ் கத்துக்கோ, ஆக்டரா போ, நல்லா படி. ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் எங்க இருக்கோ, ஊடகங்கள் எல்லாம் இப்போ இதுல போட்டிருப்பாங்க, இது சபரிமலையில 18 படி, 18 படி என்ன, 5 ஞான புலன்கள், 5 கர்ம புலன்கள், 5 வாயுக்கள், அப்புறம் மனம் புத்தி அகங்காரம், அவங்க லீடர்ஸ், இவங்க இவங்களுக்கு சும்மா இதெல்லாம் நடக்குது, உடம்பு தாங்கிட்டு இருக்க, 18 படி தடைகள், அதை கடந்த பிறகு நீ அதுவாக இருக்கிறாய். அது வந்து ஒரு பாவம், ஒரு பாரடைம் ஷிஃப்ட், அதை வந்து நொடிப்பொழுதுல அடையக்கூடிய ஒரு வழியை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
இல்ல 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 நான் போய் நல்லா ஓடிட்டு வந்து இந்த மேக்ஸ போடுறேன்ன்றீங்க நீங்க. நல்லா ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து இந்த தோட்டத்தெல்லாம் பெருகிட்டு வந்து நான் இதை பண்ணட்டுமா அப்படின்றீங்க. ஸ்தூலத்தை பத்தியே நான் பேசல. ஸ்தூலம் கொண்டு போய் எப்படி சூக்ஷமத்துக்கு சேர்க்கும்? செய்பவராக வினைகளாக உங்களுடைய 5 கோஷங்களையும் நீங்க மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எடுத்து எடுப்புலயே சொல்றேன், முதல் படியில காலை வைக்கும் போதே சொல்றேன் நான். படியில் காலை வைப்பவன் இருக்கா நான் பாருங்க. நீ அதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட வேண்டாம். உள்ள ஒத்தம் இருக்கா நான் பாத்தீங்கன்னா உள்ள ஒத்தம் இல்லாம போயிடுவான். அது பேர் ஆன்ம பொருள். அதையும் இத பண்ணிக்கிட்டே இருப்பா, அதையும் பண்ணுப்பா. இதுதான் கொண்டு போய் சேர்க்குது பாதுக்கு. இதுல நீ இருந்தேன்னா அந்த சயின்ஸ் வந்து சிங்க் ஆகும். அந்த சயின்ஸை நீ தனியா பண்ணேன்னா உன்னால வந்து நீ பண்ணிக்கிட்டே இருப்ப, என்னைக்குமே நிறைவே அடைய மாட்டேன். யோகா பண்ணிக்கிட்டே இருப்ப. என்னப்பா பண்றேன், 50 வருஷமா யோகா பண்றேன், 60 வருஷமா தியானம் பண்றேன், 40 வருஷமா வாசி யோகம் பண்றேன், என்ன ஆச்சு? எத்தனையோ பேரை இங்கு கண்டு விட்டாய், கண்டு விட்டோம். கதறி இருக்காங்க, உடம்ப கெடுத்ததெல்லாம் கதறி இருக்காங்க. சோ அதை வேற கம்பேரும் பண்றீங்க. ஆன்ம ஞானம் அடையிறதுக்கு அவங்க பண்றாங்க. ஏங்க, மூச்சுக்கும் ஆழ்ந்த உறவுக்கும் என்னங்க சம்பந்தம்? மூச்சு பயிற்சிக்கும் ஆழ்ந்த உறவுக்கும் என்னங்க சம்பந்தம்? புத்தியில ஓயாம ஓயாம புது புது கான்செப்டா உற்பத்தி பண்ணி பண்ணி அர்த்தம் சொல்லி 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 வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு புத்திக்கும், சீரழிந்த புத்திக்கும், ஆன்ம ஞானத்துக்கும் ஆழ்ந்த உறக்கம் மேல அசைவற்று இருக்கிற அந்த பொருள்ல நிர்மலமா நிக்கணும். புத்தி நிந்திங்கன்னா அத்தனையும் உங்களை நோக்கி சுழலும். நிக்கலன்னா அந்த சுழற்சியில நீங்கள் அடித்து செல்லப்படுவீர்கள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதனால அதில் இவைகள் இருக்கின்றன. இவைகளை நான் பண்ண வேணாம்னு சொல்லல, பண்ணுப்ப. சூப்பர்ஃபிஷியல் அது மெயின், ஆங்கரிங் மெயின், 24/7 ஆங்கரிங் மெயின். இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ், இட்ஸ் நாட் டைம் டேக்கிங் ப்ராசஸ், டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இது பயிற்சி கிடையாது. பயிற்சி இப்பவனே இல்லையே 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 இல்லையேன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. கராத்தேன்றதுக்கு என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஜப்பனீஸ் வேர்டுக்கு, கராத்தே இந்த ஜப்பனீஸ் வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெர் இஸ் நோ செப்பரேட் செல்ஃப், நோ செல்ஃப், சரிமா? நான் செல்ஃப், நான் NON-SELF, தனிமையா ஒரு பாவம் இல்லை. அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? தன்னை வந்து காத்துக்கும் கீழே கனமில்லாததாக செய்து கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன? அந்த ஸ்விஃப்ட்னஸ் தான் வந்து அதுல பவர். வருகின்ற ஆப்போனன்ட் அவனுடைய வெயிட், அவன் தன்னை அடிப்பவன், அவன் வந்து அடிப்பவனாக உங்களை அடிக்க வரும்பொழுது அவனை அடிப்பவனாகவே மாற்றுகின்றீர்கள். மாற்றி ஜஸ்ட் நகர்ந்து கொள்கின்றீர்கள் ஸ்விஃப்டாக. ஏன்னா உங்களுக்கு உடம்பு கூட இல்லை, ஆகாயம் போல இருக்கின்றீர்கள். அவ்வளவுதான், அதுதான் நோசை. அந்த பிராக்டிஸ் அப்படிதான். சோ இவ்வளவே இதில் இல்லாதது ஒன்றும் கிடையாது. அத்தனை குருக்களும் வந்து இதை பண்ணாங்கன்னா அத்தனை கலைகள், அத்தனை படிப்புகள், அத்தனை துறைகள் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் விதமான அத்தனை துறைகளும் இருப்பவர்களும் இந்த சும்மா இரு பண்ணிட்டு அவங்க அவங்க துறைகள்ல அவங்க அவங்க ஈடுபட்டாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆறதா அவங்களுடைய பார்ப்பாங்க, ரியலா சிங்க் ஆகும். இல்லாட்டி வெறும் காகித பூக்கள் மாதிரி இருக்கும் அவங்க படிச்சதெல்லாம். அவங்க படிச்சது அவர்களுடைய கலைகள், ஏன்னா இறையை தொடவே இல்லை, இறையில் இருந்து எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை, உள்கடந்த சொரூபத்திலிருந்து இவைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அவ்வளவே. இது பெரிய கன்ஃபியூஷன். இன்றைக்கு இந்த அளவில் முடித்துக் கொள்கின்றேன். ஐ வில் இப்ப வந்து எல்லாரும் வந்து ஒரு தியானத்திற்கு சென்று விடுங்கள். உடனடியாக சாரம் கொடுத்தாகிவிட்டது. எப்படி உங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதை ஒவ்வொரு செகண்டும் உங்கள் வாழ்க்கையாக மாற்றி கழித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் உங்களுடைய பொறுப்பும் இதை எடுத்து செல்வது. அதனால எல்லாவருக்கும் எல்லாருக்கும் இது பண்ணுங்கோ. நான் கண்ணை திறக்க சொல்லும்போது நீங்கள் திறந்தா போகிறோம்.
மாரியப்பனும் நானும் 2017-18களில் திருப்பூரில் இருக்கும் பொழுது இந்த பாடல்களெல்லாம் வந்து இந்த சினிமா பாடல்களெல்லாம் வந்து ஆன்மஞான பாடல்களாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஐயா, இதுக்கெல்லாம் எழுத முடியுமான்னு கேட்டார். என்ன ஐயா, ஆக்சுவலாக என்னுடைய புலமையை அங்கேருந்து கொண்டு வந்தார்னே சொல்லலாம். அதில் வந்து இந்த பாட்டு வந்து முக்கியமாக வந்து ஒரு குருவானவர் வந்து இவ்வளவு எளிதாக இருக்கும் ஒரு ஆன்மஞானத்தை ஒரு மனித சமுதாயம் கோட்டை விடுகின்றதே அப்படின்ற ஒரு சோக பாடல் மெட்டு. அந்த காலத்தில் அந்த படகோட்டியில் எம்ஜிஆர் பாட்டு, அந்த பாட்டு மெட்டிலேயே வந்து அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த இதை கொடுத்து இதில் எழுதுங்கயா அப்படின்னாரு. எனக்கு இதுதான் தோணுச்சு ஃபஸ்ட்டு, அதுதான் இந்த பாட்டு. இது வந்து நல்ல அருமையான வரிகள், அப்படியே உள்வாங்கி கொள்ளுங்கள். இதயத்தின் உண்மை விளங்காது, எண்ணத்தின் பொய்மை துலங்காது, இருப்பதின் மேன்மை உணராதோ, ஒரு பொருள் என்னுள் ஒளிராதோ, அப்படியே தாபத்தை காமிக்கிறவர் இருக்க பார்க்கும். உயிராய் பிறக்க வைத்தான் உண்மையை, உணர்வீனில் மறைத்து வைத்தான் உடலாய் இருக்க வைத்தான் பொருளை, உணர்ச்சியில் கழிக்க வைத்தான் உயிராய் பிறக்க வைத்தான் உண்மையை, உணர்வீனில் மறைத்து வைத்தான் உடலாய் இருக்க வைத்தான் பொருளை, உணர்ச்சியில் கழிக்க வைத்தான் உயிராய் பிறக்க வைத்தான். உயிராக பிறக்க வச்சிருக்கா, அதுவும் மனிதனாக பிறக்க வச்சிருக்குது ஹையஸ்ட். உண்மையை உணர்வினில் மறைத்து வைத்தான், இது ஆழ்ந்த உறக்கம் தான் உணர்வு, இதெல்லாம் உணர்ச்சி, இது பொய். உடலாய் இருக்க வைத்தான், அதுதான் விழிப்பு நிலையா, கனவுல ஒரே கனவு கண்டுக்கிட்டு தூக்கத்தில் அடியோட இறந்த உடல் போல இருக்கிறது, அதனால தான் உடலாக இருக்க வைத்தான் பொருளை, உணர்ச்சியில் கழிக்க வைத்தான். தூக்கத்தையும் கழிக்குது, என்னன்னு தெரியல, கனவுக்கும் ஆட்படுது, என்னன்னு தெரியல. விழிப்பு நிலையில் ஒரே உணர்ச்சி மயம், சந்தோஷம், தூக்கம், கடமை, பொறுப்புணர்ச்சி, அது இது நான் பாவம் அலை. ஒட்டிய பதிவில் பற்றிய பந்தம் உலகாய் தோன்றுது அங்கே, சுற்றிய உறவில் சுழலாய் சுழன்று உடலாய் பிறப்பவர் இங்கே, ஒட்டிய பதிவில் பற்றிய பந்தம் உலகாய் தோன்றுது அங்கே. உறவுகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், தேக லோக சாசர வாசனைகள் எல்லாம் உலகாய் தோன்றுறது அங்கே. ஒட்டிய பதிவு எது, பாஸ்ட், பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், வாசனைகள். சுற்றிய உறவில் சுழலாய் சுழன்று உடலாய் பிறப்பவர் இங்கே. அங்கே இருக்கிற பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, சித்தத்தில் இருக்கிற பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே நான்பாவும் உடல் எடுக்கு, உறவுகளுக்கு நடுவில் சரிங்களா. ஏதோ ஒரு மொழி பேசுது, ஆணுன்னு சொல்லுது, இந்த கதாபாத்திரம் சொல்லுது, அதுக்கு ரோஷம் வருது, வெக்கம் வருது, மானவமானம் பார்க்குது. இதெல்லாம் வினைகள் தாமே விதியாய் வளரும் உடல் தான் நமது கூடு, வினைகள் தாமே விதியாய் வளரும் உடல் தான் நமது கூடு, உணர்ந்தால் முடியும் கடந்தால் தெளியும் இதுதான் ஆன்ம வாழ்க்கை, இதுதான் ஆன்ம வாழ்க்கை. கடைசி ரெண்டுல வினைகள் தாமே விதியாய் வளரும், டெஸ்டினி, ஃபேட். நான் இன்னைக்கு கதையில் இப்படி பேசிட்டேன், ஐயோ இவ்வளோதான் ஆன்மீகம், தெரிஞ்சுக்காம ஏமாந்துட்டேன். இதுதான் வினைகள் தாமே விதியாய் வளரும், உடல் தான் அதற்கு கூடு, உணர்ந்தால் முடியும் கடந்தால் தெளியும். உள்ள கடந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாதுங்க, தெளிவுன்றது தனி கிடையாதுங்க, சைலன்ஸ் ஆஃப் இன்டலெக்ட்.
சைலன்சிங் ஆஃப் இன்டலெக்ட், ஸ்டில்லிங் ஆஃப் இன்டலெக்ட் இஸ், அதுதான் தெளிவு. இதுதான் உணர்ந்தால் முடியும், கடந்தால் தெளியும், இதுதான் ஆன்ம வாழ்க்கை, இதுதான் ஆன்ம வாழ்க்கை. அடுத்தது, அகந்தை வழியே வாழ்க்கை வாழ்ந்தால் கதிதான் அடைபவர் உண்டோ, குருவே நீயே பணிந்தேன் என்பவர் துணைதான் பெறுவார் அல்லோ, விதி அதை மாற்ற வழிதான் உண்டு அடைவாய் குருவின் பாதம், விதியதை மாற்ற வழிதான் உண்டு அடைவாய் குருவின் பாதம், ஒரு பொருள் தன்னை உணர்வதனாலே ஓய்வாய் பிறவி பயணம், ஓய்வாய் பிறவி பயணம். அகந்தை வழியே வாழ்க்கை வாழ்ந்தால் கதிதான் அடைபவன், குருவே நீயே பணிந்தேன். அது என்னது? இது ஆக்சுவலாக உள்ள உங்கள் இன்டலெக்டை, புத்தியில், உணர்ச்சியில், உணர்ச்சி மயமாக இருக்கிறவன் உதிச்சா அவனுடைய இருப்பை பார்க்கறது தாங்க அந்த பொருளே. அதை பண்ண வைக்கிறதுக்கு 100 கோடி பேரவை இல்லைட்டுதான் இருக்கணும். லேசில் புத்தி திமிரும் அடங்கிறது இல்லைங்க, அதுக்கு வெளியிலையும் ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்கு சுட்டி காட்டுறதுக்கு. விதி அதை மாற்ற வழிதான் உண்டு அடைவாய் குருவின் பாதம். ஏன்னா விதியே இல்லை, பிறந்தவனே இல்லை, அதனால் அங்கே விதியே கிடையாது, டெஸ்டினி கிடையாது, ஃபேட் கிடையாது. ஒரு பொருள் தன்னை உணர்வதனாலே ஓய்வாய் பிறவி பயணம். நீங்கள் உள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மயமானவன் விழுந்துடுறான், நான் தான் இல்லை, எண்ணம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் என்னமோ கதாபாத்திரம் இருக்கிறதுங்களா அது பண்ணிகிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் இன்னர் ரியலைசேஷன், இன்னர் அவுட்டர்னு ரெண்டுமே கிடையாது. இன்னர்னுடைய நிழல் வந்து அவுட்டர், உடம்பு, செய்கைகள், கதாபாத்திரங்கள், அது எப்படி வேணால் பண்ணலாம், இதை பண்ணிக்கிட்டே பண்ணலாம். உணருதல்ன்றது தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு, அவ்வளோதான் இந்த பாட்டு. உயிராய் பிறக்க வைத்தான், உண்மையை உணர்வினில் மறைத்து வைத்தான். ஸோ இந்த அளவில் நான் வந்து ஐ வில் ஹேண்ட் ஓவர் த பிளாட்ஃபார்ம் டு திரு ரங்கதுரை.